ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஃபைன். ஸோ டுடே நம்ம பார்க்க போகிறது ஜிம்மினோட ஒன் ஷாட். பட் இது ஒன் ஷாட் கிடையாது, யூ அண்ட் ஐ ஒன் ஷாட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட கண்டினியூஷன் தான். இப்போ என்ன, இது ஒன் ஷாட்டோட செகண்ட் பார்ட். ஸோ கொஞ்சம் பேர் கேட்டதால ஸோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எதில் ஸ்டாப் பண்ணிடணுமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்களும் ஜிம்மனும் உங்கள் ரூமில் இருக்கீங்க, ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜிம்மன், இருங்க, எங்கே போகிறீங்க? ஏய், நான் கீழே போகிறேன். நீ எதுக்கு? ஆ, நான் கீழே போக வேண்டாமா? வேண்டாம், இங்கே இருங்க. ஆ, இங்கே இருந்து என்ன பண்ணுறது? இது என்ன பண்ணுறதா? ஆ, ஒன்ஸ் மோர் போகலாமா? ஏய் வாயாடி. ஆ, எப்போ பாரு வாயாடி வாயாடி, எல்லோரும் வாயாடின்னு கூப்பிட்றீங்க. நான் எவ்வளோ கம்மியாக பேசுகிறேன் தெரியுமா? ஆமாம் மேடம், நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் பேசுகிறீங்க. ஆமாம் பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியுது. ஆனால் நீங்களும் வாயாடின்னு சொல்கிறீங்க. எங்கள் மம்மியும் வாயாடி தான் சொல்கிறாங்க, எங்கள் டேடியும் வாயாடி தான் சொல்கிறாரு. ஆ, யாருக்கு தான் தெரியுது நான் பேசவே மாட்டேன்னு அப்படின்னு பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ சடனாக ஜிம்மில் உங்களை வாலில் பின் பண்ணிவிட்டு க்ளோஸாக வராரு. ஏ, இப்போ பேசுறீ? ஆ, பேசுகிறேன் ஜிம்மன். என்ன பேசு? அது வந்து ஜிம்மன், நான் வந்து, ஆ நீ வந்து ஜிம்மன் நகருங்க. என்னடி இப்போ தானே ஒன்ஸ் மோர் கேட்டேன் நகருன்னு சொல்கிற? ஆ, அப்போ கேட்டேன், இப்போ வேண்டாம். பட் இப்போ எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப் கிட்ட கிட்ட கிஸ் பண்ண வரான். சடனாக உங்கள் தங்கச்சி அக்கா கத்திட்டே வந்தது, ரெண்டு பேரும் நகர்ந்துடுறீங்க. ஐய், என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் இங்கே? ஏய் ரித்து, இங்கே எதுக்குடி வந்த? ஆ, எதுக்கு வந்தியா? மம்மி உன்னை சீக்கிரமாக ரெடியாகி வர சொன்னாங்க, அதுக்காக சொல்ல வந்தேன். ஜிம்மன் அங்கிள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை சும்மா தான் இங்கே சுற்றி பார்க்க வந்தேன். இது என்ன சுற்றி பார்க்க, ஜூவா இல்லை அம்யூஸ்மெண்ட் பார்க்கா? ஐயோ, உன் தங்கச்சி உன்னை விட ஓவராக இருக்கா. அவ ரெடியாகட்டும், நீங்கள் வாங்க. எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, நான் க்வெஷ்சன்ஸ்லாம் கேட்கணும்ல. என்னது க்வெஷ்சனா? ஆமாம், எங்கள் அக்காவுக்கு பர்ஃபெக்ட் மேட்சான்னு நான் பார்க்க வேண்டாமா? ஏய், அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு கையை பிடிக்கிறா. ஏய், உன் தங்கச்சியை கையை விட சொல்கிறீ? எனக்கு தெரியாதுப்பா, அவன் எங்கள் அப்பா சொன்னாலே கேட்க மாட்டா, நான் சொல்லியா கேட்க போகிறா? நீங்களாச்சு அவளாச்சு, என்ன அளவு விடுங்க. ஏய், நீலாம் ஒரு பொண்டாட்டி அடி, இப்படி கோத்து விடுற? போங்க போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஏய் விட சொல்கிறீ, எனக்கு தெரியாது. உங்கள் தங்கச்சி பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா, ஸோ நீங்கள் சிரிச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு குளிக்க போயிடுறீங்க. கையை விடு குட்டி சாத்தானே. ஆ, நான் உங்களுக்கு குட்டி சாத்தானா? ஆமாம், நல்லா குட்டியாக இருந்துக்கிட்டு இவ்வளோ முடி நீட்டாக இருந்து எனக்கு பிடிச்சி இழுத்துட்டு போகிறேன், நீ குட்டி சாத்தானா? ஹலோ மிஸ்டர், மைண்ட் யோர் வேர்ட்ஸ். ஓ, நான் வேர்ட்ஸை மைண்ட் பண்ணி பேசணுமா? சரிதான். ஆமாம், நான் நினச்சேனா உங்கள் மேரேஜே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஐயோ சாரி மேடம், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆ, அந்த பயம் இருக்கட்டும். அப்போது அமைதியாக வாங்க அப்படின்னு சொல்லி கீழே கூட்டிகிட்டு வரா. உங்கள் அம்மா அவளை பார்த்துட்டு, ஏய் என்னடி பண்ணுற? மம்மி அமைதியாக இருங்க, எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவருக்கு நான் கொஞ்சம் க்வெஷ்சன்ஸ் கேட்கணும். க்வெஷ்சனா? ஆமாம். ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வீடு அவர் கையா. மம்மி அந்த பக்கம் போ. ஹலோ மாஸ்டர், இங்கே வந்து உட்காருங்க. ஹா குட். ஜிம்மனை சுற்றி அவங்க மம்மி டேடி, உங்கள் மம்மி டேடி எல்லாரும் இருக்காங்க. ஜிம்மனை எல்லாரும் பாவமாக பார்க்குறாங்க, ஒரு குழந்தைகிட்ட போய் மாட்டிக்கிட்டேடா அப்படி. அவங்களால சிரிப்பு அடக்கவே முடியல. ஜிம்மன் மம்மி அவங்க அவன் காதில் வந்து, டீ என்னடா போய் போய் இந்த வாண்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டம்மா, சும்மா இருங்கம்மா, அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஓகே மிஸ்டர் ஜிம்மன், க்வெஷ்சன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே பேபி, யூ கண்டினியூ. ஹலோ, நான் பேபிலாம் கிடையாது, மை நேம் இஸ் ரித்து. ஓகே ரித்து மேடம், கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், உங்கள் ஃபுல் நேம்? மை நேம் இஸ் பாக் ஜிம்மன். ஓகே, அண்ட் ஒரு கம்பெனியோட ஓனர் போதுமா? ஹலோ மிஸ்டர், நான் ஒரு க்வெஷ்சன் கேட்டேன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தா போதும். முந்திரி கொட்டை தானம்மா, ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிறேன்னு ஓவராக பேசக்கூடாது ஓகேவா? அப்படிங்கிறா. ஜிம்மனுக்கு ஒரே ஷாக், அங்கே இருந்தவங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க. அம்மா சும்மா இருமா, நீ வரைய அம்மா சிரிக்கிற, டேய் உன்னை நினச்சாலே சிரிப்பாக இருக்குடா. சரி போதும், கம்மில் இருங்க. சரி ஓகே ரித்து, செகண்ட் க்வெஷ்சன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க?
நான் படித்தது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் நிறைய கோர்சஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கு மேலே வர கொஷின்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேவா, ப்ரிப்பேர் ஆகிருக்கோங்க. எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறீங்கல்ல? ஆமாம். அதுக்கு எனக்கு என்ன கொடுப்பீங்க? உனக்கு என்ன கொடுக்கணும்? ஆமாம், என் அக்காவை என்கிட்ட வந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறீங்களா? அதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் கொடுக்கணும். ஓகே, உனக்கு என்ன வேணும்? அது யோசிச்சு அப்புறமா சொல்கிறேன், பட் கொடுக்கணும். ஷோர், நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன். அப்போ ஓகே. தென் ஒன் ஃபைனல் லாஸ்ட் க்வெஸ்சன், இதுக்கு மட்டும் ஓகே சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் பாஸ். ஓ அப்படியா, அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக கேளு. ஓகே ஓகே, அவசரப்படக்கூடாது. எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வருவீங்கள? அஃப்கோர்ஸ். வராமல் எப்படி? அப்போது வரும்போதெல்லாம் எனக்கு ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் நிறைய வாங்கிட்டு வரணும். ஓகேவா? இதுக்கு ஓகேனா எங்கள் அக்காவை இப்பயே கூட்டிகிட்டு போயிடுங்க. அடி பாவி, ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம்க்கா இவ்வளோ வேலை? இவ்வளோ தானே இருக்கு? கண்டிப்பாக உனக்கு பாக்ஸ் பாக்ஸாக வாங்கிட்டு வரேன், புரியுமா? ஓகே, நீங்கள் செலக்ட், நீங்கள் ரொம்ப குட் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஜிம்மனை போய் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான். எப்படி அங்கிள், என்னோடய குவெஷன்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக தானே இருந்துச்சு? ஆமாம் ஆமாம், என்னால் ஆன்சரே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரீங்க. ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து வரீங்க, செம்ம க்யூட்டாக ஒரு ஃபுல் ஃப்ராக், பார்க்க அப்படியே பாபி டால் மாதிரி இருக்கீங்க. ஜிம்மன் உங்களை பார்க்குறான், வெச்ச கண்ணுவாக தான் பார்த்துட்ருக்கான். ஜிம்மனோட மம்மி, டி என்னடா அப்படி பார்க்குறம்மா, அங்கே பாருமா யாழ் எப்படி இருக்கா. எப்படிம்மா? என்ன எப்படி? அது இல்லைம்மா, அவளும் இங்கேயே தான் இருந்தா, நானும் இவ்வளோ நாள் இங்கேயே தான் இருந்தேன், இந்த பக்கம்தான் ஆஃபீஸ்க்கு போகிறேன். பட் இவ்வளோ நாள் நான் இவ்வளோ ஒரு வாட்டி கூட பார்த்ததே இல்லைம்மா. எப்படிம்மா இவ்வளோ நாள் நான் அவளை மிஸ் பண்ணிட்டேன். சே, இதுக்கு முன்னாடியே கிடச்சிருந்தா? இல்லைம்மா, லவ் பண்ணியிருப்பேன்னு சொன்னேன். அதுக்காக தான் அவங்க அப்பா எப்பயும் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அவரே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுவாரான். ஏதோ எஸ்டர்டே அவருக்கு மீட்டிங் இருந்து அவளுக்கு இம்பார்ட்டண்ட்டான உன் கூட, ஐ மீன் உன்னோட கம்பெனியில் இன்டர்வியூ இருந்திருக்கு. ஸோ அதனால விட்டுருக்காரு. இன்கேஸ் அது டுடேவோ இல்லை அதுக்கு முன்னாடி நாளோ இருந்திருந்தா என்னோட பார்த்துருக்கவே முடியாது. ஆ, எப்படியோ பார்த்துட்டேன். ஆமாம்மா, நான் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து நிற்கிறீங்க. ஸோ ஜிம்மன் உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு ஐப்ரோ மட்டும் ரேஸ் பண்ணி என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிம்மன் சைலண்ட்டாக லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு ஹைவிங் பண்ணுறான். ஏய் ஜிம்மன், சைலண்ட்டாக இரு. ஏய் போடி, ஏன் பண்ணாட்டி நான் பண்ணுவேன். ஜிம்மன் சைலண்ட்டாக இருங்க. அழகாக இருக்கடி. தேங்க்யூ ஜிம்மன். இது எல்லாத்தையும் உங்கள் ஃபேமிலியே பார்த்துட்ருக்காங்க. சடனாக ஜிம்மனோட மம்மி, டே போதுண்டா அப்படின்னு சொன்னது ரெண்டு பேரும் சைலண்டாகிடுறீங்க. ஒரு மாதிரி எம்பரேசிங் ஆகிடுது. ஸோ அப்படியே உங்களோட மேரேஜ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இன்னும் 1 வீக்கில் உங்களுக்கு மேரேஜ். ஸோ அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிருது. உங்கள் எல்லா உங்கள் பேரண்ட்ஸும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் மம்மிக்கிட்ட போயிட்டுமா, நான் ரூமுக்கு போகிறேம்மா. ஏன்டி என்னாச்சு? இல்லைம்மா, இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு சரி வரல, நான் போய் சேஞ்ச் பண்ணணும். சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்களும் ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் ரூம் போகிறத ஜிம்மன் பார்த்துட்டு அவன் எங்கே போகிறா? ஜிம்மனோட ஃபேஸ் சேடாகிறத உங்கள் மம்மி பார்க்குறாங்க. அவன் வேற எங்கேயும் போகல, ரூமுக்கு தான் போகிறான், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறாளாம். ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் எடுத்து எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கால் இருக்குது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நகர்ந்து வரான். ஹலோ ஹலோ, எனக்கு சிக்னல் சரியாக கேட்கல. ஸோ ஒரு நிமிஷம், நான் வெளியே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்காதப்ப ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வரான். உங்கள் ரூம் டோர் ஓப்பனில் தான் இருக்குது. லைட்டாக எட்டி பார்க்குறான். நீங்கள் உங்கள் ஃப்ராக்கோட ஜிப்பை கழட்ட ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, முடியவே இல்லை. அதை பார்த்துட்டு ரூம்குள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ணுறான். நீங்கள் சவுண்டு கேட்டு திரும்புகிறீங்க. ஏ ஜிம்மன், என்ன பண்ணுறீங்க? மேடம் ஏதோ கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, ஸோ ஹெல்ப் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் போங்க ஜிம்மன், யாராச்சும் பார்க்க போகிறாங்க, பார்த்தா பார்க்கட்டும். ஆ, என்ன நினைப்பாங்க? என்ன நினச்சா எனக்கு என்ன ஜிம்மன்? அவங்க நான் வந்ததை பார்க்கவே இல்லை, நான் கால் வந்த மாதிரி எழுந்து வந்துட்டேன். ஜிம்மன் பரவாயில்ல ஜிம்மன், நீங்கள் போங்க. சரி ஓகே போகிறேன், பட்
நீ கஷ்டப்படுறியே என்னால் பார்க்க முடியல, ஸோ அந்த சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிவிட்டு நான் போகிறேன் ஓகேவா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஹேர்லாம் எடுத்து ஃப்ரண்டில் விட்டு அந்த ஜிப் மட்டும் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் பேக் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஸோ கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நெக்கெலாம் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் இயர்ஸ் கிட்டே வந்து போகணுமாடி. ஆமாம் போகணும், போங்க. ஏய் உண்மையாக போயிடுவேன், போங்க ஜிமின். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐ லவ் யூ ஜிமின், ஐ லவ் யூ லாட்ஸ் ஜிவயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக் ஃபுல்லாக ரப் பண்ணுறான். உங்கள் காதுக்கிட்ட வந்து வயன் சொல்லுங்கள் ஜிமின், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு ரொம்ப இல்லை, சும்மா குட்டியாக தூக்கு பண்ணலாமா? ஆ ஏ ப்ளீஸ் வயன், ஜிமன் கீழே எல்லோரும் இருக்காங்க, அவங்க இருக்கட்டும் டி. ப்ளீஸ் வயன் சும்மா குட்டியா. சரி ஓகே. ஸோ நீங்கள் ஓகேன்னு சொன்னதும் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ராக்கை கழட்டிட்டு உங்களை பெட்டில் லைடாக வைக்கிறான். வச்சுட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஸோ ஜிமன் ஜிமன் நீங்கள் மோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே போட்டிருக்க இன்னர்ஸ்லாம் கழட்டிடுறான். ஜிமன் குட்டியான்னு சொல்லிட்டு என்ன ஜிமன் பண்ணுறீங்க? ஏ அமைதியாக ரெடி, பெருசாலாம் எதுவும் நடக்காது. அப்படியே உங்கள் எல்லா இன்னர்ஸையும் கழட்டிடுறான். ஜிமன் அமைதியாக இரு. அந்த நேரத்தில் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். ஜிமன் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கையை போடுறான். ஜிமன் அட்லீஸ்ட் அந்த பெட்ஷீட்டாச்சும் எடுத்து கொடுக்கலாம்ல? நோ வே, நான் இப்படியே உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வரான். வயன் அப்படின்னு கீழே இருந்து சவுண்டு. ஐயோ ஜிமன் அம்மா கூப்பிடுறாங்க. ஜிமன் 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 கிளம்பு. ஏய் என்னடி பண்ணுறது இப்போ? ஆ நீங்கள் வெளியே போங்க. வெளியே போகவா? ஆ ஒன்று பண்ணுங்க, நீங்கள் மேலே டெரஸ் போயிடுங்க ஓகேவா? கால் பேசுறது தானே வந்தீங்க? ஆமாம் சிக்னல் கிடைக்கல, ஸோ டெரஸ் போயிட்டேன்னு சொல்லிடலாம். நான் இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, போங்க போங்க போங்க. சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி பார்க்கறதுக்குள்ளேயே அவன் டெரஸ் போயிடுறான். ஸோ நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரூமில் இருக்கீங்க. உங்கள் மம்மி அப்போ தான் வந்து டோரை தட்டிகிட்டே இருக்காங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. என்னம்மா கத்துற, வாஷ்ரூம் கூட போகிற மாட்டியா? ஏய் இல்லைடி ஜிமன் வந்தார், அதான் இங்கே இருக்கிறான்னு பார்க்க வந்தேன். என்னது ஜிமன் வந்தாரா? இல்லையே இப்போ தான் வாஷ்ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உக்காந்துட்ருக்கேன், நீங்கள் வரீங்க? ஆ யா ஓகே. ஆமாம் ஆமாம் அந்த டைமிங் தான், மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வரான். யா ஓகே. ஜிமன் நீங்கள் இங்கே இருக்கீங்களா? ஆமாம் ஆண்டி என்னாச்சு? எனக்கு கீழே சிக்னல் கிடைக்கல, ஸோ மேலே போயிருந்தேன். டப்பாவி என்ன ஒரு ஆக்டிங்கு. இல்லைப்பா அம்மா அப்பா கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஸோ அதால் தான் நீ எங்கே இருக்கேன்னு பார்க்க வந்தேன். ஓ அப்படியா ஆண்டி, சரி ஓகே வாங்க போகலாம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மிஸ் வயன், ஆக்சுவலாக நான் உங்கள் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்தேன். அதுக்கு மெயில் வரும்னு சொன்னீங்க, மெயிலே வரல. அதான் நான் வந்துட்டேனே. நீங்கள் வந்து என்ன சார் யூஸு? மெயில் வந்தால் தானே எனக்கு ஒர்க் கன்ஃபார்ம் ஆகும். ஏய் என் ஒய்ஃபாக வரப்போறடி, உனக்கு ஒர்க் வேணுமா? ஆமாம் கண்டிப்பாக வேணும். ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறான். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ போய் பாரு மெயில் வந்திருக்கோம். நீங்களும் ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஹலோ சார் நான் என்ன உங்கள் பிஏவா? எஸ் அஃப்கோர்ஸ். தென் டுமாரோவே ஜாயின் பண்ணிக்கோ. என்னது டுமாரோவா? ஆமாம் அப்போ தான் இந்த 1 வீக் லவ்வர்ஸாக இருக்க முடியும். ஜிம்மன் அம்மா இருக்காங்க. இருக்கட்டும், என்ன ஆன்ட்டி என் பொண்டாட்டி என்ன லவ் பண்ணக்கூடாதா? ஆ நீங்கள் தாராளமாக பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டே போயிடுறாங்க. ஏய் என்னடி ஒன்ஸ் மோர் போகலாமா அப்படின்னு கிட்ட வரான். உள்ளுங்க போயிடுங்க. சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன், டுமாரோ ஷார்ப் 9:00 ஆஃபீஸில் இருக்கணும், புரியுதா? ஆ உங்கள் ஒய்ஃப்க்கு பெர்மிஷன்லாம் கிடையாதா? நோ வே, மார்னிங் 9:00 ஆஃபீஸில் இருக்கணும், புரியுதா? ஓகே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுறான். ஸோ நீங்களும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கீழே போகிறீங்க, பிகாஸ் எல்லோரும் கிளம்புறாங்கன்னு. ஸோ எல்லோரும் கிளம்பும் போது ஜிமன் ஏய் ஷார்ப் 9:00 வந்துடணும். ஓகே ஓகே ஜிமன் ஷியோர். ஸோ அவனும் கிளம்பிடுறான், அவன் ஃபேமிலியே கிளம்பிடுறாங்க. உங்கள் மம்மிக்கும் டாடிக்கும் செம்ம ஹாப்பி, அதோட உங்கள் தங்கச்சிக்கு செம்ம ஹாப்பி, பிகாஸ் நிறைய சாக்லேட்ஸும் ஐஸ்கிரீமும் கிடைக்க போதில்ல, அந்த குஷியில் இருக்கா. ஸோ குடுகுடுன்னு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணி உங்கள் சீக்ஸே கிஸ் பண்ணுறா. ஏய் நீ அடி இது நம்பவே முடியல. ஆமாங்க்கா நான் தான், உங்கள் மம்மி அங்கேருந்து. ஏய் இது உனக்கு கிடைக்கிறதில்ல,
அவளுக்கு கிடைக்க போகிற சாக்லேட்டுக்கு கிடச்சது. அதானே பார்த்தேன், குட்டி சாத்தா எங்கே நான் போகிறேன்னு திருந்திருச்சோன்னு பார்த்தேன். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டாக நீங்கள் தூங்க வரீங்க, ஜிம்மினோட ஒரு மெசேஜ், ஏன் பொண்ணாட்டி ஐம் சாரி என்னால் கால் பண்ண முடியாது பிகாஸ் ஒரு சின்ன மீட்டிங், ஸோ நீ சாப்பிட்டு தூங்க என்ன அப்படின்ற ஒரு மெசேஜ். ஸோ அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு டுடே என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஷையாகி தூங்கிடுறீங்க. ஸோ மார்னிங் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்கள் டேடி தான் உங்களை போய் ட்ராப் பண்ணுறாரு. ரிசப்ஷனில் போய் கேட்குறீங்க ஜிமின் வந்துட்டாரான்னு. ஆ எஸ் மேம், அவர் ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடியே வந்துட்டார். தென் நீங்கள் வருவீங்க, நீங்கள் வந்ததும் கேபினுக்கு வர சொன்னார். ஓ அப்படியா, ஓகே. அண்ட் தென் மேம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், இன்னும் 1 வீக்கில் உங்களுக்கு மேரேஜா? ஓ எஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறீங்க. ரூமில் பார்த்தா ஜிமின் இல்லை. ஜிமின் எங்கே போனீங்க அப்படின்னு இருக்கும்போது சடனாக பின்னாடி வந்து ஹக் பண்ணுறாரு. ஜிமின் எஸ் டி பொண்ணாட்டி, நான் பயந்தே போயிட்டேன். ஏன்டி? ஆ சடனாக வந்து இப்படி ஹக் பண்ணா? ஏய் என் பொண்ணாட்டி என்ன என்னை தவிர வேறு யார் ஹக் பண்ணுவா? ஆ மிஸ்டர் பாக் ஜிமின், இங்கே நான் ஒன்றும் உங்கள் ஒய்ஃப் கிடையாது, உங்கள் பிஏ. அப்போது பிஏ கிட்டலாம் எப்படி நடந்துப்பீங்களா? ஏய் வா ஒன்றைக்கு போகிறேன். பிஏ வந்தாலும் நீ என் ஒய்ஃப் தானே? அதெல்லாம் ஈவினிங் 5 o'clock மேலே தான். ஓ அப்படியா மேடம், அப்போது ஓகே வாங்க பிஏவோட ப்ராசஸ்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேலை போய் உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு ஒரு டேப் எடுத்து கொடுக்குறான். அண்ட் தென் மிஸ் வயன், இந்த டேப்பில் இருக்க டேப்ல காலம்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? அண்ட் தென் கேலண்டர்ஸ்லேயும் பார்த்துக்கோங்க. அண்டு டைமிங்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி டுடேக்கானது நோட்டில் தான் இருக்குது, வரப்போகிற டேஸ்லாம் நீங்கள் தான் நோட் பண்ணிக்கணும். ஓகே அண்ட் தென் ஒரு டைமும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான். உங்களுக்கு செம்ம கோவம் வருது. ஓகே சார் ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேபினில் போய் உட்காந்துக்கிறீங்க. பட் நீங்கள் போன கொஞ்ச நேரத்துலேயே அகெயின் கூப்பிட்றான். இதே மாதிரி நீங்கள் உங்கள் கேபினுக்கு போகிறதும் ஜிமினோட கேபினுக்கு வர்றதுமாகவே இருக்கீங்க ஒரு 2 hours. ஸோ இப்போ தான் போய் உங்கள் கேபினில் உட்காருங்க. அப்பா இப்போயாச்சும் விடுவானா அப்படின்ற போது அகெயின் ஒரு கால். மிஸ் வயன், அங்கே ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைல் எடுத்துகிட்டு கேபினுக்கு வர முடியுமா? செம்ம கோமாகி ஆ தட்ஸ் இட் இந்த வரேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு அவன் கேபினுக்கு போகிறீங்க. ஸோ சார் இந்தாங்க கொடுத்துட்டு கிளம்புறீங்க. மிஸ் வயன் எங்கே போகிறீங்க? கேபினுக்கு இல்லை, உங்களுக்கு இன்னொரு ஒர்க் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா சக்கேட் கபோர்டில் ஒரு கம்பெனியோட ஃபைல்ஸ் இருக்கும், அந்த ஃபைல் எங்கே வச்சேன்னு தெரியல, கொஞ்சம் தேடி தர முடியுமா அப்படின்றான். ஏ என்ன ஆச்சு மிஸ் வயன், நானும் எவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணுவேன், வந்து 2 hoursலேருந்து ஒரு 2 months கூட நான் ஒர்க் ஆகல, நான் போகிறேன் எங்கள் மம்மி நான் எங்கள் அம்மாட்ட போகிறேன். ஏய் ஓகே ஓகே கூல், நீ தானடி சொன்னேன் நான் உங்கள் பிஏ, ஸோ பிஏ மாதிரி என்ன ட்ரீட் பண்ணுங்கன்னு. அதால் தான் இல்லை நான் போகிறேன், எனக்கு இந்த பிஏ வேலை வேணாம், உனக்கு வேணும்னா நீயே போய் எடுத்துக்கோடா நான் போகிறேன். சரி 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 இங்கே வா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு உங்களை லேப்பில் உட்கார வைக்கிறான். இல்லை நான் போகிறேன். அச்சோ சரி நான் சும்மா விளையாடுனேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விடுறான். அதுக்காக சொன்னேன் என் ஒய்ஃபாக இருன்னு, நீங்கள் தானே நான் பிஏவாக தான் இருப்பேன் அப்படின்னீங்க, அதால தான். இல்லை நான் போகிறேன் போங்க, எனக்கு இந்த பிஏ ஒர்க்கே வேணாம். ஏய் எப்படியும் உங்கள் அப்பா இந்த 1 week நான் எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டாலும் விட போகிறதில்ல, ஸோ இந்த 1 week மட்டும் என்னோடய பிஏ வாருடி. பட் என் பொண்டாட்டி யார்? அப்போ அகெயின் இந்த மாதிரி ஒர்க்லாம் சொல்ல மாட்டிங்களா? நீ வேலையே செய்ய வேண்டாம். இந்த பார் இதே மாதிரி என் லேப்பில் உட்காந்து என்னை ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இரு, அது போதும். ஆ ஆசை தான். ஆமாண்டி எனக்கு நிறைய ஆசை இருக்குது. சரி உங்கள் ஆசை அப்புறம் பார்த்துக்கோங்க, 2 hoursாக நான் ஒர்க் பண்ணால எனக்கு பசிக்குது. அச்சிச்சோ என் செல்லத்துக்கு பசிக்குதா? வெயிட் 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணுறான். அதுவும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுது. அவள் லேப்லேயே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒரு ஃபார்மாலிட்டி கூட நீ சாப்பிட்றியான்னு கேட்கவே இல்லை. அவன் உங்களையே பார்த்துட்ருக்கான். என்ன என்னையே பார்க்குற? இல்லை என் பொண்ணாட்டி இவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்ருக்காளே, ஆனால் இவளை எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுறது ஷையாகிறீங்க. ஓ மேடம் ஷையெல்லாம் ஆக தெரியுமா? ஆமாம் அதெல்லாம் ஏதோ புதுசாக வருது. இந்த வெக்கத்தை பார்த்ததும் எனக்கு ஏதோ டெம்ட் ஆயிடுச்சே. ஜிமின் அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? வெயிட் மினிட் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறான்.
யாருக்கோ கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி எல்லாருக்கும் ஆஃப் டே லீவ்னு சொல்லிவிடுங்க அண்ட் தென் இப்போயே கிளம்புற சொல்லுங்க சார். என்னாச்சு சார்? ரீசன்லாம் கிடையாது, அவங்க கிளம்பி அவங்க வீட்டில் போய் அவங்க ஜாலியாக இருக்க சொல்லுங்கள். சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். ஜிம்மன் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? இன்னும் எதுவும் பண்ணலை, இனிமேல் தான் பண்ண போகிறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டல? சாப்பிட்டேன். அப்போ வா ரூமுக்கு போகலாம். ரூமா? எதுக்கு? அண்ட் தென் இங்கே எதுக்கு ரூமு? சம்டைம்ஸ் ஒர்க் ஹெவியாக இருந்துச்சுன்னா இங்கேயே தூங்கிடுவேன், பட் இந்த ரூம் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணதில்லை, இன்றைக்கி தான் ஹெவியாக யூஸ் பண்ண போகிறேன். ஜிம்மன்! ஆமாண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எனக்கு கிடைக்க போகிற கிக்கை விட கல்யாணத்துக்கு முன்னாடி கிடைக்கிற கிக்கே தனிடி. அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட் நைட் பண்ண போகிறேன். வாட்? பட் இது நைட் இல்லையே. சரி ஓகே ஃபஸ்ட் டே. ஜிம்மன், ஆர் யூ சீரியஸ்? எஸ் ஐ எம் 100% சீரியஸ். பாரு எல்லோரும் கிளம்பிட்டாங்க, ஸோ இனிமேல் நாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். எஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாமே நடக்குது. ஸோ அப்படியே அந்த 1 வீக்கும் செம்ம ஹாப்பியாக லவர்ஸ்குள்ளே நடக்க வேண்டியது நடக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்னென்னலாம் நடக்குமோ அது எல்லாமே அவ்வளோ ஹாப்பியாக நடக்குது. ஜிம்மன் கூட இருக்க ஒவ்வொரு மினிட்டும் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ சேம் அப்படியே தான் ஜிம்மனுக்கும், உங்கள் கூட இருக்கிறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபைனலி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த டேவும் வந்துடுச்சு. எஸ் டுடே உங்களுக்கு மேரேஜ். ஜிம்மன் அந்த ஃபாதருக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கான். அண்ட் தென் உங்களை உங்கள் டேடி கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு, கூட்டிகிட்டு வந்து ஜிம்மன் கையில் கொடுக்குறாரு. உங்கள் டேடிக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பி, பிகாஸ் என் பொண்ணை ஒரு நல்ல சேஃபான பிளேஸில் கொடுக்குறேன் அப்படின்னு. அண்ட் தென் ஜிம்மனுக்கும் இனிமேல் எப்பயும் என் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி. ஸோ அங்கே ஃபாதரும் கேட்குறாரு உங்கள் ரெண்டு பேருக்கும் ஓகேவான்னு. ரெண்டு பேரும் ஐ டூன்னு சொல்லிட்டு ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. தென் கிஸ் த பிரைட்னு சொன்னதும் ஜிம்மன் உங்களை கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே இதை ஹாப்பி எண்டிங்காக நான் முடிச்சிடுறேன் ஓகேவா? இதுக்கு மேலே நெக்ஸ்ட் பார்ட்லாம் வராது. ஓகே பாய், லவ் யூ ஆல்.